ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஓகே காய்ஸ், இப்போ இதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இப்போ நான் எந்த காயின் பற்றி எதை பற்றி சொல்ல போகிறது இல்லை காய்ஸ். ஜஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏன் எல்லோரும் பேனிக் செல் பண்ணுறாங்க, ஏன் அதை வந்து எப்படி பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி காய்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப் டு டேட்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் சரி, மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் சரி, ஏர்ட்ராப் சரி, எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து டெய்லி நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாம் காய்ஸ், நாங்கள் அப்படி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போயிடுறேன் காய்ஸ். இப்போ பேனிக் செல் யார் பண்ணுவா? புதுசாக இருக்கலாம், யாருன்னா இப்போ கிரிப்டோக்குள்ளே வராங்க, ஒரு 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு காயின் மேலே, அந்த காயின் பார்த்திங்கன்னா டிப் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த 1000ன்றது வந்து 700 ஆகுது. ஐயோ, காயின் வந்து நம்ம போட்ட மணி வந்து கம்மியாகிட்ருக்கு, ஸோ செல் பண்ணிடலாம் அப்படின்னு செல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 300 ரூபீஸ் லாஸ், அதான் வந்து பேனிக் ஆகிட்டு அதை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் காய்ஸ் பேனிக். அண்டு என்ன சொல்கிறது, ஐ மீன் இப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து கிரிப்டோலேயே இருக்கீங்க, பிகினர்ஸ் தான் வந்து அதிகமாக பேனிக் செல் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து கிரிப்டோலேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே பேனிக்லாம் வேண்டாம், ஹோல்ட் பண்ணாலே போதும், அது வந்து நம்ம போட்ட மணி நம்மளுக்கு திருப்பி ரிக்கவர் ஆகி ப்ராஃபிட்டோடு கொடுக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கே வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடும். அந்தமாதிரி காய்ஸ் இப்போ நாளாக பார்த்தீங்கன்னா, நானாக உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நானும் அப்படின்னா நான் என்ன நினச்சேன்னா, ஒரு நேரத்தில் செட் ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சேன். அது எவ்வளோ 1000 ரூபீஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு காயினில் போட்டேன், அது பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் குறைஞ்சிது. நான் 1000 போட்டேன், 900 ஆச்சு. ஐயோ 900 ஆச்சு அப்படின்னு அப்பயே விற்றுட்டேன். அப்பயே விற்றுட்டு இன்னொரு காயினில் போட்டேன், அந்த காயின் பார்த்திங்கன்னா 1020 ஆச்சு. 900 போட்டேன், 1020 ஆச்சு. ஸோ 1020 வரமே எக்ஸைட் அடைய என்ன இருந்தேன், திருப்பி அப்போ பார்த்திங்கன்னா ஒரு டிப் ஆகுது, அந்த டிப்பாக வரப்போ திருப்பி விற்றுட்டேன், இன்னொரு காயினில் போட்டேன், இப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன் காய்ஸ் அப்போ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1000ன்ற அமௌண்ட்டை எவ்வளோ ஆக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 528 ரூபீஸ் ஆக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 460 ரூபீஸ் லாஸ் ஆக்குறேன் நான் வந்து புதுசாக கிரிப்டோக்குள்ளே வரப்போ. அதுவும் நான் இது வந்து எப்போ பண்ணேன்னா, பினான்ஸில் இப்போ ஒரு நியூ காயின் வருதுன்னா அந்த நியூ காயின் மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அது வந்து கண்டிப்பாக யாருமே பண்ணாதீங்க, பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, அது வந்து நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கூட. ஸோ இந்த மாதிரி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு தான் திருந்தினேன், பேனிக் செல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்லாம் பட்டு திருந்தினேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவு வந்துட்டேங்க பேனிக் செல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் உனக்கு காட்டுறேன் காய்ஸ். இதை பாருங்க காய்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, காயின் வந்து மூவே ஆகல, டிப் ஆகுது, ஸோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்க, ஸோ செல் பண்ணுறீங்க, திருப்பி காயின் மூவ் ஆகுது, திருப்பி வந்து வருத்தப்படுறீங்க, அப்புறம் வந்து பேனிக்கில் திருப்பி பை பண்ணுறீங்க, ப்ரைஸ் வந்து திருப்பி டிப் ஆகுது, திருப்பி பேனிக்கில் செல் பண்ணுறீங்க, ரிப்பீட் பண்ணுறீங்க. இதுதான் கண்டிப்பாக எல்லோரும் இதை பண்ணியிருப்பாங்க, பண்ணாமலாம் யாருமே இருந்திருக்கவே மாட்டாங்க காய்ஸ். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கோங்க, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பண்ணியிருப்பீங்க, யாருமே பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க. அண்ட் என்ன கேட்ட வரையும் ஹோல்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. 1000 ரூபா போட்டிங்களா, 1000 ரூபான்றது 500 ரூபா ஆகுது, ஆகட்டும், திருப்பி அது ஏஞ்சி வரும். பட் ஆனால் நீங்கள் போட்ட காயின் நல்லா தான் இருக்கணும், நல்ல காயினில் போட்டு அது கம்மியாச்சுன்னா திரும்பவே அது கண்டிப்பாக டபுளாகவே உங்களுக்கு கொடுக்கும். 1000 ரூபான்றது 2000 ரூபா கொஞ்சம் சீக்கிரத்திலே கொடுக்கும், பட் ஆனால் உங்களுக்கு பொறுமை வேண்டும், ஹோல்ட். இதுதான் காய்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் வந்து ரிஸ்க்கு தான் காய்ஸ். ட்ரேடிங் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதை நான் குறையே சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் ஒரு பிகினராக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ கொஞ்சம் ரிஸ்க் தான் காய்ஸ். ஸோ எல்லாமே கற்றுக்கிட்டே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க காய்ஸ். இது எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் காய்ஸ், இது எல்லாமே ஒரே சொல்லுங்க, இது எல்லாமே வேணாம் அப்படின்னா இது ஒன்று தான் சொல்யூஷன், ஹோல்டு பண்ணிட்டா போதும். ஒரு காயினை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, நார்மலாக இப்போ சொல்கிறேன், நம்மளாம் என்ன காயின் சொல்கிறது, இப்போ பிஎன்பி எடுத்துக்கோங்க, பிஎன்பியில் நான் ஒரு 10000 ரூபா போட்டேன், அவ்வளோதான், போட்டு விட்ருங்க, அது கண்டிப்பாக ஒரு 50000 ரூபா ஆகிக்கூடும், ஆனால் வந்து பல மாதம் ஹோல்ட் பண்ணணும். இல்லை நான் போட்ட 10000 ரூபா எனக்கு நாளைக்கே வேணும் அப்படியே, இல்லைனா நான் வந்து ஐ மீன் எப்படி சொல்கிறது, நான் போட்ட 10000 ரூபா வந்து 10 நாள் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, போட்ட 10000 ரூபான்றது ஒரு 6000 ரூபா ஆகுது. ஸோ ஐயோ நேற்று தான் போட்டேன், அதுக்குள்ளேயே 6000 ரூபா ஆகிடுச்சு, 4000 ரூபா போயிடுச்சு அப்படின்னு நினச்சி பேனிக் செல் பண்ணிட்டீங்கன்னா சத்தியமாக அது இருக்கிறதுலேயே முட்டாள்தனம் காய்ஸ். 4000 ரூபா அதோடு வெளியே வருது, எப்படி 6000 ரூபா 4000 ரூபா தொலைச்சிட்டு 6000 ரூபா வெளியே வந்துட்டு திரும்பி அந்த 6000 ரூபா எடுத்து வேறு காயினில் போடுறதுன்ற ஒரு பெரிய முட்டாள்தனம். ஸோ இதுக்கு மேலே யாருமே பண்ணாதீங்க, எந்த காயின் எது யார் வாங்கினாலும் சரி கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள், எந்த காயினாக இருந்தால் லாஸ்ட்டில் மட்டும் வித்துறாதீங்க காய்ஸ். நீங்கள் இப்போ வந்து 1000 போட்டு 1001 ரூபீயில் விற்றா கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளில வந்துடலாம், பட் 1000 போட்டு இதுவே 1999 1 ரூபீ மைனஸில் வந்தால் கூட அது வந்து எப்படி சொல்கிறது காய்ஸ், அப்படி பண்ணாதீங்க காய்ஸ். அது வந்து -1 ரூபீன்றது கூட நம்ம கொடுக்கக்கூடாது காய்ஸ், அவ்வளோ பொறுமையோடு இருந்து பொறுமை வேணும் காய்ஸ், ரொம்பவே வேணும். அந்த கிரிப்டோக்குள்ளே ட்ரேடிங்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணலாம், பட் இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக ரொம்பவே பொறுமை வேணும். ஸோ ஹோல்டு மட்டுமே பண்ணுங்கள் காய்ஸ், கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள், நல்லாவே உங்களுக்கு கொடுக்கும். நான்லாம் ஹோல்டர் தான் காய்ஸ், நான் வந்து ட்ரேடர்லாம் இல்லை, நான் வந்து எப்பயுமே ஹோல்டு தான் பண்ணுவேன், ஹோல்ட் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஐ மீன் ஹோல்ட் பண்ணி கற்றுக்கிட்டேன் மீன்ஸ் லாஸ் பண்ணி கற்றுக்கிட்டு தான் ஹோல்டுக்கு வந்தேன்.
லாஸ் நிறையவே பண்ணேன், நிறையவே பண்ணி 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 தான் இப்போ ஓரளவு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு எப்படிலாம் பண்ணுறது, மார்க்கெட் எப்படி ஆகும், எது என்ன ஆகும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தரேன். அண்ட் காய்ஸ், நான் வந்து எல்லாமே தெரியும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் கைஸ். எனக்குலாம் கிரிப்டோ பற்றியோட நாலேஜ்லாம் பார்த்திங்கன்னா 100-5% தான். நான் வந்து ஓப்பனாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே சொல்லிவிடுவேன் கைஸ். ஸோ நீங்கள் வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஏதோ ஒரு 10 பாயிண்ட்டில் ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறனாலும் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு மேலே யாருமே பேனிக் செல் பண்ணாதீங்க கைஸ். பேனிக் செல்ன்றது லைக் எப்படி உங்கள் எமோஷனை தூண்டும், ஒரு காயின் டிப் ஆச்சுனா பட் ஹோல்டுன்னு ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறந்துடுங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கைஸ். நானே இதை பண்ணியிருக்கேன். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரப்போ ஒரே காயினில் 20,000 போட்டேன் கைஸ், 20,000 போட்டேன் கைஸ். அது எவ்வளோ ஆச்சுன்னா 7,000 ஆச்சு கைஸ். சீரியஸாக தான் சொல்கிறேன், 7,000 ஆச்சு. அதுக்கப்புறம் சரி என்னாலாம் 13,000 அது லாஸ் ஆகிட்டு வரும், 7,000 எடுக்க முடியாது, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு எடுத்தேன் கைஸ். ஸோ அது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,000 எடுத்துகிட்டு போச்சு கைஸ். 48,000 வச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் அது மெயின்டைன் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்பயும் நான் வந்து அது கண்டிப்பாக இயர்ஸில் தான் ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் பேனிக் ஆகிட்டு நான் வந்து அந்த 13,000 லாஸ் பண்ணிட்டு வேறு 7,000 எடுத்துருந்தானா நான் எவ்வளோ பெரிய லாஸ் ஆகி எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்டு தான் கைஸ், எல் ஃபுல்லாக ஹோல்டு தான் கைஸ். நம்ம கையில் இருக்கிறது ஹோல்டு, இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம கையில் என்ன வேணும்னா பொறுமை வேணும், ஹோல்ட் பண்ணணும், அவ்வளோதான். அது இருந்தால் போதும், நல்லாவே கிரிப்டோ பண்ணலாம். கிரிப்டோ தான் கைஸ் எனக்கு கேட்டால் ஃப்யூச்சர். கண்டிப்பாக உங்களால் கிரிப்டோ தவிர வேறு எதுலேயுமே வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்க முடியாது, அது வந்து உங்களுக்கே தெரியும். ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் அதுவும் எப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் எப்படின்னா அது வேறு, இது வேறு கைஸ். அதுவும் வந்து ஹோல்டிங் இருக்குது, ட்ரேடிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இந்தளவு வந்து அதில் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது மொத்தமாக கிரிப்டோ பற்றி. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஷாக் வர்க்கு பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது, மோஸ்ட்லி தெரியாது. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், பட் இதில் வந்து ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஐ மீன் ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கலாங்க இஸ் மணியை. ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், எல்லோரும் நல்லாவே ப்ராஃபிட்டோடு வெளியே வரணும், அதுதான் என்னோட ஆசை. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், பேனிக் செல் பற்றி நான் வந்து சொல்லிட்டேன். இது பார்த்துருப்பீங்க இந்த இமேஜை. ஸோ இதான் எல்லோரும் பண்ணுறது, எல்லோரும் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இதுக்கு மேலே பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஹோல்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டோட வெளியாகும் கைஸ். ஓகே காய்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி காய்ஸ். ஸோ உங்களுக்கு நல்ல வீடியோவோட நல்ல இன்ஃபர்மேஷனோட திரும்பி வரேன் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.